हेलो फ्रेंड्स, वेलकम टू रुबीस रेसिपीस। இன்னைக்கு நம்ம வீடியோல காலிஃப்ளவர் 65 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் வந்து இந்த அளவுக்கு பிச்சு வெச்சுக்கலாம். சின்ன சின்னதா இருந்துச்சுனா நம்ம ஃப்ரை பண்ணும்போது சுருங்கிடும். சோ சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் நமக்கு கிடைக்காது, ரொம்ப குட்டி குட்டியா இருக்கறனால இந்த அளவுக்கு ஒரு பெரிய சைஸா எடுத்து வெச்சுக்கலாம். காலிஃப்ளவர்ல நிறைய பூச்சி இருக்கும். சோ அதுக்காக நம்ம சுடு தண்ணில போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணியில உப்பு மஞ்சளும் சேர்த்து கொதிக்க வெச்சிரலாம். கொதிக்க வச்சதுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவர் எடுத்து அதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அதை எடுத்துடலாம். அதில் பூச்சியெல்லாம் இருந்தால் கூட அந்த பூச்சியெல்லாம் செத்து போயிடும். ஒரு 2 நிமிஷம் கழித்து இனி நம்ம அதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். சுத்தமாக தண்ணியே இல்லாமல் ட்ரையாக எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா அதில் எலுமிச்சம்பழம் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டிங்கன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகிடும். நமக்கு சில்லி சிக்கன் நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்கும். அதனால் எலுமிச்சம்பழம் ஃபஸ்ட்டு அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு குலுக்கி விட்டுடலாம். லெமனும் உப்பும் நல்லா அந்த காலிஃப்ளவரில் நல்லா பிடிச்சிரும். இப்போ வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, சில்லி சிக்கன் மசாலா தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா இப்படி ட்ரையாக தண்ணியெல்லாம் கலக்காமல் அப்படியே நல்லா வர வரன்னு பரட்டிடணும். பரட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஏன்னா வந்து காரமும் அந்த புளிப்பும் எல்லாம் பிடிக்கும் போது நமக்கு சில்லி வந்து சூப்பராக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எண்ணெய் ஹீட் பண்ணியாச்சு. ஒன்றுனா அப்படி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரூபீஸ் ரெசிபீஸ்க்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.